ஹாய் கைஸ், எல்லாருக்கும் ஒரு வணக்கம். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து அடாசிட்டியில் வந்து ஒரு டியூட்டோரியல் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரே கிளிக்கில் நம்ம எப்படி வந்து இருக்கிற எம்டி ஸ்பேஸை டெலிட் பண்ணு ஒருத்தர் கேட்டிருந்தார். பட் நான் மேனுவலாக தான் பண்ணி காட்டியிருந்தேன். ஸோ அதுக்கு ஏதாவது ரெமெடி இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் க்வெஷ்சன் பண்ணியிருக்கேன். அப்படி சரி, அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு சாம்பிள் அடாசிட்டியில் ஒரு சாம்பிள் ஆடியோ ஃபைல் உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நான் வந்து எம்டி ஸ்பேஸ் விட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஃபைல் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கிளிக்கில் எப்படி அந்த எம்டி ஸ்பேஸ் எல்லாத்தையும் நம்ம டெலிட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ரெக்கார்டிங் நீங்கள் கேட்கலாம், இந்த டியூட்டோரியல் வந்து இவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஆடியோ புக்ஸ் பண்ணுறீங்க, அல்லது ஒரு லென்த்தான ஆடியோ வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, இந்த எம்டி ஸ்பேஸ் வந்து இப்போ ஒரு சின்ன ஃபைலாக இருக்கிற வரைக்கும் ஓகே, இட்ஸ் ஓகே, நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் டெலிட் தட் ஸ்பேஸ். பட் ஒரு பெரிய லென்த்தான ஃபைலு, ஒரு 20 நிமிஷம் 50 நிமிஷம் இந்த மாதிரி போகும்போது, ஒரு ஆடியோ ஃபைலை நீங்கள் வந்து டோட்டலாக எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான டாஸ்க்காக இருக்கும். பட் இப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஒரே கிளிக்கில் இருக்கிற அந்த எம்டி ஸ்பேஸ் எல்லாத்தையும் கிளியர் அப் பண்ணிடலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். ஸோ கவனமாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்து நம்ம ரூம் நாய்ஸ் வந்து எலிமினேட் பண்ணுவோம். பட் அது எலிமினேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரூம் நாய்ஸ் வந்து அதிகம் இல்லை, ஏன்னா எல்லாமே நான் ஆஃப் பண்ணிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணேன். இப்போ ஒரே கிளிக்கில் டெலிட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்குங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு ஃபைல் இருக்கா நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா எஃபெக்டுக்குள்ளே போய்க்குங்க. எஃபெக்டுக்குள்ளே போனீங்கன்னா ட்ரங்கேட் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரங்கேட் சைலன்ஸ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து லெவல் அப்படிங்கிறது -20 டிஃபால்ட்டாக இருக்குது. நீங்கள் இன்னும் வந்து குறைக்கிறதா இருந்தால் குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ -20 நான் டிஃபால்ட் செட்டிங்ஸ்லேயே உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ டெலிட் சைலன்ஸ்னு இருக்குது, அதே மாதிரி கம்ப்ரஸ் எக்ஸஸ் சைலன்ஸ்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து டியூன் அப் பண்ணி பாருங்கள். ட்ரங்கேட் ஃபார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு எந்தெந்த இடத்துல சைலன்ஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிளியரப் ஆகிடும். இப்போ வந்து இதோட ஆடியோ ஃபைலோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் இருங்க, கிட்டத்தட்ட ஒரு 40 seconds இருக்குது. இப்போ நான் ட்ரங்கேட் கொடுத்ததுக்கப்புறம் இதோட டியூரேஷன் பாருங்கள் எப்படி குறையுன்ட்டு. நான் ட்ரங்கேட் சைலன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இருக்கிற டிஃபால்ட் செட்டிங்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுருங்க, ஓகே கொடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆடியோ ஃபைலோட லென்த் பார்த்தீங்கன்னா 27 seconds வந்து குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி உங்களோட ஆடியோ ஃபைல்ஸில் இருக்கிற எம்டி ஸ்பேஸை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இந்த ஒரு சின்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் எத்தனை எம்டி ஸ்பேஸ் இருந்தாலும் சரி, அவர் 10 gaps சொன்னார். ஸோ இதில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 gap வச்சிங்கன்னாலும் அந்த தேவையில்லாத எம்டி ஸ்பேஸ் வந்து மேக்ஸிமம் எலிமினேட் பண்ணிடும். ஸோ அதில் இருக்கக்கூடிய டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய சம் எக்ஸஸ் செட்டிங்ஸ் நீங்கள் ஆல்டர் பண்ணிங்கன்னா மிதம் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஸ்பேஸை நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரங்கேட் சைலன்ஸ்குள்ளே போயிட்டு அந்த செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 0.5 seconds சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ டூரேஷன் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அலைன் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உள்ள தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அந்த தம்பியோட டவுட் இந்த இதில் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சிம்பிளான விஷயந்தான். பட் நான் இதை அவ்வளோக்கா இன்டெப்த்தாக யூஸ் பண்ணாதனால எனக்கு தெரில, பட் நேற்று வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் உடனே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் டியூட்டோரியல் கைஸ், அண்ட் ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.